இல்ல ஸோ லைவ்லயே இருங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பட்டினப்பாக்கம் எண்ட்ல வந்து கடல் கிச்சன் சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு சரிங்களா. அந்த கடல் கிச்சன் ஆசம் டெக்கரேஷனோட இருக்கும். ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஒரு நல்லபடியாக சாப்பிட்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன், சேனல்ல லைவ்லயே இருங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க சரிங்களா. ஸோ இப்போ டுவர்ட்ஸ் மெரினா பீச் போயிட்டு இருக்கேன். போயிட்டு அங்கே ஃபிஷ் சேலஞ்ச் வந்து அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷோட ட்ரை பண்ணலாம். ஸோ சீப்பான ரேட்ல என்ன பெஸ்ட் ஒன்று ஆல்ரெடி நான் லஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. இங்கே இருக்கிறேன்னா ஆல்மோஸ்ட் நான் சாப்பிட்றேன். கேமரா ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி செட் ஸ்ட்ரைட்டாக படிய மாட்டேங்குது, ஜஸ்ட் ஒரு செகண்ட் இருங்க. சாரி கைஸ், கேமரா ஸ்ட்ரைட்டாக நிற்க மாட்டேங்குது, ஜஸ்ட் ஒரு செகண்ட் இருங்க, நான் செட் பண்ணிக்கிறேன். சென்னை செயலகம்
செர்ரா பீச் வந்தாச்சு. ஃப்ளாஷ் எதுக்கு ஆனா இருக்குன்னு தெரியல கைஸ். ரோட் சைடும் போயிட்டு அந்த பட்டினம் பக்கம் போகலாம். பட் இந்த சைடு திடீர்னு டைவர்ஷன்ஸ் கூட ஆகலாம் ஃபேன்ஸ். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்களா. இதுதான் மெரினா பீச்சோட ஸ்பீட் ஃபுல்லு. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நான் என் தங்கச்சியெல்லாம் அடிக்கடி வாரம் வாரம் வருவோம். அப்பா எனக்கு கூப்பிட்டு வருவார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சின்ன வயசில். இந்த இடம் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இடத்துல எம்ஜிஎம் கிஷ்கிந்தா பிஜிபி அதெல்லாம் இருக்கு. செகண்ட் தான் இப்போ மெரினா பீச் தான் ஃபஸ்ட்டு.
செக்கிங்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. நைட் நேரம் பேக் வச்சுட்டு எப்படி தான் வருதுன்னு தெரியல. நேற்று ஆக்சுவலாக நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, ராயபுரம் மார்க்கெட்டு. ஸோ பட்டணம் பக்கத்தில் வர வேண்டியது இதுதான். ஒருத்தம் கூட இதுதான்
இன்ஸ்டால் சைடு வந்தாச்சு சரிங்களா. இப்போ நம்ம பார்க்கலாம் எங்கே இருக்கு அந்த ஃபிஷ் கடை. ஸோ அந்த ஃபிஷ் கடை போய் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் ஸ்டாலில் இருக்கும்போது அங்கே நெட்டே கிடைக்கல சொல்ல இதுவரை. ஸோ அங்கே எதிரில் பார்க்கலாம் எதிர்க்கு ஏதாவது ஃபுட் ஸ்டால் இருக்கான்னு சொல்லி. ஸோ இப்போ தான் ஒரு மூணு ஃபிஷ் ஸ்டால் தாண்டி வந்தேன். ஸோ அங்கே நெட்டே கிடைக்கல, இங்கே நெட்டு கிடைக்குது. ஸோ கொஞ்சம் இருங்க. இந்த சைட் ஆஃப் ஃபிஷ் ஸ்டால் இல்லைன்னா நான் ரிட்டர்ன் போயிட்டு தான் நான் சாப்பிடணும். தங்கே நட்டு கிடைக்கலன்னா ஆயிடணும். ஸோ கைஸ் இது ஃபிஷ் மார்க்கெட் தான் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி யூ டர்ன் எடுப்போம். ஒருத்தராவது லைவ்ல இருந்தா கம்மியெல்லாம் பார்த்தோம். ஜீரோ லைவ்ல இருக்கு. சரிங்களா. ஸோ அப்படியே ஸ்டே பண்ணுங்க. நான் யூ டர்ன் நெஸ்ட் போயிட்டு நான் இப்போ ஒரு ஃபிஷ் ஸ்டால் இருக்கு அங்கே ட்ரை பண்ணல. வாங்க லைன்ல இருங்க ப்ளீஸ். போகாதீங்க. எல்லாமே ஆஃப்லைன் ஆகிட்டதால நான் கொஞ்சம் தள்ளி வந்தேன். அங்கே நெட்டு அங்கே அந்த சைடு கிடைக்கும்னு சொல்லி பார்த்து. கொடுத்து வந்திருக்கேன் ஐயா.
கேபிள் கனெக்ஷன் போடுறாங்க உங்களுக்கு புதுசாக. கிடைக்க மாட்டேங்குது சைடு. ஸோ இப்போ நான் சாப்பிடும்போது பார்க்கலாம் ஒரு செகண்ட் வாங்க. லாஸ்ட் கடை தீபா பார்க்கலாம். பட்டினம் பார்க்கும்போது மெயின் மார்க்கெட்டு ஒரு ஸ்லைஸ் 180. என்ன மீன் அது? நெய் மீன். நூறுரூவா பிரச்சனை இல்லை. மீன் எனக்கு அவ்வளோ தெரியாது. 200 ரூபாவா? இது என்னது இது? சரி, இது ஒரு மிஸ்டர் சாப்பிட கயிறா பிஷ். இது 100 ரூபா.